உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல சாப்டர் 2 பேசிக் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 2.3 ல क्वेश्चन நம்பர் 5. வாங்க क्वेश्चन குள்ள போலாம். To secure A grade, one must obtain an average of 90 marks or more in 5 subjects, each of maximum 100 marks. If one scored 84, 87, 95, 91 in first 4 subjects, what is the minimum mark one scored in the 5th subject to get A grade in the course? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து சப்ஜெக்ட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் ஏ கிரேட் வாங்கணும் அப்படின்னா 90% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும். ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக டிஃபர் ஆகிட்டே இருக்குது. 84 எடுத்திருக்காங்க, ஒரு இதில் 95 எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி 4 சப்ஜெக்ட்ஸ்க்கான மார்க்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. 5th சப்ஜெக்டில் அவர் என்ன மார்க் எடுத்தால் அவர் ஏ கிரேடு அவரால் சூஸ் ஐ மீன் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மினிமம் அவர் என்ன மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் மார்க் எப்போவுமே பார்த்தோன்னா 100 மார்க்ஸுக்கு தான், அதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ இதுக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, லெட் எக்ஸ் பி த ரெக்வயர்ட் மார்க் இந்த 5th சப்ஜெக்ட். ஸோ 5th சப்ஜெக்ட்கான மார்க்கை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ மற்ற 4 சப்ஜெக்ட்டுக்கான மார்க்கை வந்து நம்ம எழுதிக்கலாம், 84, 87, 95 and 91. ஸோ நம்மளோட ஆவரேஜ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, வில் ஆட் எல்லா 5 சப்ஜெக்டையும் ஆட் பண்ணி 5 டிவைட் பண்ணிடுவோம். அதுதான் நம்மளோட ஆவரேஜ் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, மற்ற 4 சப்ஜெக்ட்டுக்கான மார்க்ஸை நம்ம எழுதிடலாம், 84 plus 87 plus 95 plus 91. பட் ஒரு மார்க் நமக்கு தெரியாததுனால ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், சரியா. இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 5 ஆட் பண்ணி 5 டிவைட் பண்ணோம்னா அதுதான் நம்மளுடைய ஆவரேஜாக இருக்கும். இவங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தரோட ஆவரேஜ் வந்து 90 இருக்கணும், இல்லை அது 90 மேலே இருந்தால் தான் ஏ கிரேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, சரியா. அப்போது 90 இருக்கணும் அப்படின்னும் போது, 90 போது அந்த ஈக்குவல் டு சைனை நம்ம போட்டுருவோம், ஆர் கிரேட்டர் தென் 90. ஒன்று 90 இருக்கணும், இல்லைனா கிரேட்டர் தென் 90 இருந்தால் மட்டும்தான் ஹீ கேன் செக்யூர் தட் அந்த ஏ கிரேடுன்றது அவருக்கு கிடைக்கும். அதனால நம்ம இங்கே போடும்போதே இதுதான் சொன்ன ஸ்டெப் 1. இதை நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம படித்து அனலைஸ் பண்ணி நம்ம அதுக்கான இன்இக்வாலிட்டியை ஃப்ரேம் பண்ணணும், ஓகேவா. ஸோ இதில் நான் என்ன போடணும் அப்படின்னா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 போடணும், சரியா. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90. இப்போ டிவிஷனில் இருக்கிற 5 நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன் அப்படின்னா அது என்னவாகும்னா மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். அப்போ 90 × 5 அப்படின்னு ஆகிடும். இந்த 4 சப்ஜெக்டையும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது 84 plus 87 plus 95 plus 91 வந்து 357 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸுக்கு வேல்யூ தெரியாததுனால ப்ளஸ் எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறேன், விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 × 5 வந்து 450 அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா. ஸோ 357 plus x கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 450. இந்த 357 நான் வந்து இப்போ ரைட் சைட் கொண்டு வரேன்னா அது மைனஸ் ஆகிடும். அப்போது 450 minus 357 அப்படின்னும் போது என்னுடைய அந்த 5th சப்ஜெக்டுக்கான மார்க் ஷுட் பி ஈக்குவல் டு 93 ஆர் கிரேட்டர் தென் 93. ஸோ நான் 5th சப்ஜெக்டில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 93 எடுத்தால் மட்டும்தான் அந்த பாயால் ஏ கிரேடை வந்து செக்யூர் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சமுக்கு போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 6. அ மேனுஃபேக்சரர் ஹேஸ் 600 liters ஆஃப் அ 12% சொல்யூஷன் ஆஃப் ஆசிட். How many liters of a 30% acid solution must be added to it so that the acid content in the resulting mixture will be more than the 15% but less than the 18% அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நம்ம எப்படி இதை எடுத்துக்கலாம்னா, 600 liters வந்து ஒருத்தர் கையில் வந்து சொல்யூஷன், அதாவது ஒரு ஆசிட் சொல்யூஷன் இருக்கா, அதில் அந்த ஆசிடிட்டின்றது வந்து ஆசிட் அந்த ஆல்கலைன் தன்மை வந்து 12% இருக்கா அவரோட சொல்யூஷனில். அவர் இப்போ 30% ஆசிட் தன்மை இருக்கிற ஒரு சொல்யூஷனை எவ்வளோ இதில் கலந்தா, அந்த 600 liters அவர் எவ்வளோ கலந்தா, அது வந்து 15%க்கு அதிகமாக, லெஸ் தென் 18% 15%க்கு அதிகமாக இருக்கிற ஆசிட் தன்மை இருக்கிற சொல்யூஷன் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். ஒரு சொல்யூஷன் நமக்கு எவ்வளோ சொல்யூஷன் நம்மக்கிட்ட இருக்குன்னா 600 liters ஆஃப் சொல்யூஷன் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் ஆசிட் அதாவது ஆல்கலினிட்டி அந்த ஆசிட் தன்மைன்றது எப்படி இருக்குது அப்படின்னா 12% இருக்குது. ஸோ பர்சன்ட் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், 12 / 100 தான் பர்சன்டேஜ் இல்லையா. ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைக் பர்சன்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு 12 / 100 × 600 பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா, 12 6
72 லிட்டர்ஸ்னு கிடைக்கும். இப்போ இந்த 600 லிட்டர்ஸ்ல 72 லிட்டர் தான் ஆசிட் இருக்கு, மற்றதெல்லாம் தண்ணி. ஓகேவா? அப்போ 72 லிட்டர் 600 லிட்டர்ல வந்து ஆசிட் கலந்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னொரு ஒரு சொல்யூஷன் எடுத்துக்க போறோம். அந்த சொல்யூஷன்ல வந்து 30% ஆசிட் இருக்குமா. ஸோ 30% அப்படின்னும் போதே அந்த பர்சன்டேஜை நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும் இல்லையா. அப்போது 30 டிவைடட் பை 100, ஆனால் சொல்யூஷனோட அளவு நமக்கு தெரியாததுனால லெட் தட் பி எஸ் அண்ட் எக்ஸ், எக்ஸ்னே நம்ம அதை வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 30 டிவைடட் பை 100 எக்ஸ். அப்போ நமக்கு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0 0 கேன்சல் ஆகிடும். இந்த 10க்கு நம்ம இது பண்ணோம்னா 0.3 கிடைக்கும், சரியா? ஸோ நம்ம இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 0.3x. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு மிக்சரையும் தானே ஆட் பண்ண போகிறோம். அதாவது இந்த 600 கூட, இந்த 600 லிட்டர்ஸ் கூட இந்த எக்ஸை ஆட் பண்ண போகிறோம். அப்போது இதில் இவ்வளோ ஆசிட் இருக்கு இல்லையா, 12% ஆஃப் ஆசிட் இருக்கிறதோட 30% ஆஃப் ஆசிட் இருக்கிற சொல்யூஷன் வந்து கலக்க போகுது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 600 plus x, அதே மாதிரி ஆசிடோட ஆசிட் 72 plus 0.3x. ஓகேவா? இது நான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி, இந்த மாதிரி நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா தட் ஷுட் நாட் பி லைக் கிரேட்டர் தென் 15 இருக்கலாம், ஆனால் 18 விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிரேட்டர் தென் 15ன்றதுனால நான் கிரேட்டர் சைன் போட்டிருக்கேன், சரியா? ஸோ கிரேட்டர் தென் 15% ஆஃப் 600 plus x அப்படின்னு நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ். ஸோ அந்த பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 15 டிவைடட் பை 100 போடுவோம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.15 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து 0.15 வந்து உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 0.15 × 600 அப்படின்னு பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பாயிண்ட் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா 9000 வரும். இதில் வந்து நம்ம பாயிண்ட் 2 பாயிண்ட் இது தள்ளி எடுக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 19 வரும். ஓகேவா? ஸோ 15 × 600 வந்து 90. அதே மாதிரி 0.15 × x வந்து 0.15x, அதே மாதிரி தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போது இந்த எக்ஸை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 0.3 − 0.15x வரும். ஓகேவா? இதை எப்படி சப்ராக்ட் பண்ணணும்னா 0.13, 0.3, 0.15 இல்லையா, பாயிண்ட்டை பாயிண்ட்டுக்கு நேராக வச்சிடணும். எதுவுமே இல்லைனா மேலே 0 போட்டுக்கலாம். இப்போ பார்த்தோன்னா 13 ஆயிடுச்சா. ஸோ 30லேருந்து 15 போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ வரும் மிச்சம், 15 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 0.15, அதே மாதிரி நம்பர் எல்லாம் நம்ம ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ இந்த 75 நம்ம அந்த சைடு மூவ் பண்ணிடலாம். அப்போ 90ல் இருந்து 72 சப்ராக்ட் பண்ணும். ஸோ 90ல் இருந்து 72 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 18 கிடைக்கும், சரியா? அப்போ வந்து 0.15x விச் இஸ் கிரேட்டர் தென் 18 அப்படின்னு வந்து நிற்கும். நமக்கு என்ன தேவை, எக்ஸ் மட்டும்தானே தேவை. அப்போ இந்த 0.15 நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். மல்டிப்ளைல இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். அப்போது 18 டிவைடட் பை 0.15 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ 18 டிவைடட் பை 0.15 அப்படின்னும் போது நம்ம வந்து கண்டிப்பாக ஜீரோஸை வந்து எடுக்கணும் இல்லையா. அப்போ அதை வந்து இன்ட்டு பண்ணுவோம். அப்போ மேலே வந்து 1800 டிவைடட் பை 15 இருக்கும், விச் இது 1 டைம், இது வந்து 120 டைம்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்போது எக்ஸ் வில் பி கிரேட்டர் தென் 120 லிட்டர். ஸோ எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் 120 லிட்டர்ஸ்ன்னு வரும் நமக்கு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த 15% தான் நமக்கு 120 லிட்டரை விட அதிகமாக கிடச்சிருக்கு, ஆனால் இட் ஷுட் பி லெஸ் தென் 18%ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு நம்ம தனியாக ஒரு வாட்டி கண்டுபிடிக்கணும். அப்போது 72 plus 0.3x விச் இஸ் லெஸ் தென் 18%. ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா 18 by 100 பண்ணுவோம். அப்போ நமக்கு 0.18 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ 0.18 வந்து நம்ம வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது எப்போவுமே பாயிண்ட்டை பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் நம்ம வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பாயிண்ட் வச்சு ஜீரோஸை கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கிடைக்கும்னா 1080 வரும். பாயிண்ட் வச்சு இந்த ஜீரோஸை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 108 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 0.18 எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0.18x வரும். இப்போது இங்கே ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது, 72 plus 0.3x இருக்குது. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம்னு சொல்லும்போது இந்த
0.18 வந்து அந்த பக்கம் வந்துடும். அப்போது 0.30 என்ன பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட்டை வைங்க. அப்போது இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா 30ல இருந்து 18-ஐ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 13ல இருந்து 18-ஐ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0.12x கிடைக்கும். அதே மாதிரி நம்பர்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். 72 இந்த பக்கம் கொண்டு வந்தால் -72 ஆகிடும். அப்போ 108 -72 வந்து நத்திங் பட் 36. இப்போ வந்து எனக்கு தேவை எக்ஸ் மட்டும்தான்றதுனால நான் இந்த 0.212 வந்து நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போது 36 ÷ 0.12 வரும் இன்டூ 100. ஏன்னா பாயிண்ட் ரிமூவ் பண்ணால் தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ இன்டூ 100 பண்ணிக்கலாம். ஸோ இன்டூ 100 பண்ணோம் அப்படின்னா 3600 ÷ 12 வரும். ஸோ இட்ஸ் நத்திங் பட் இது ஒன் டைம், இது வந்து 300 டைம்ஸ். அப்போது எக்ஸ் ஷுட் பி லெஸ் தென் 300. நமக்கு இப்போ என்ன பாயிண்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஷுட் பி, பின்னாடி நமக்கு என்ன வந்ததுன்னா எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் 120. அப்போது எக்ஸ் ஷுட் பி லெஸ் தென் 300 ≤ 120. இதுதான் நம்மளுடைய இன்இக்வாலிட்டி, ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸுக்கான வேல்யூ அப்படின்றது வந்து 120 இருந்து 300 தான் இருக்கணும், சரியா? அதுக்கான வேல்யூஸை மட்டும்தான் நம்மளால் எக்ஸுக்கு கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா தான் நமக்கு அந்த பர்ஃபெக்டான அந்த பெர்சன்டேஜ் ஆல்கலினிட்டி இருக்கிற ஆசிட் வந்து கிடைக்கும், ஓகேவா? இதுதான் நம்மளோட இன்இக்வாலிட்டி. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். தேங்க்யூ.